பத்ரிநாத் போயிட்டு இப்போ நீங்கள் சக்தி வாங்குறீங்க, கேதார்நாத் போகிறீங்க, தவம் பண்ணி சக்தி எடுக்கிறீங்க. இப்போ அங்கெல்லாம் போய் அந்த சக்தி கிடைக்கிறதால உங்கள் மனநிலையில் என்ன மாற்றங்கள் ஏற்படுது? பஞ்சபூத சகல பிரேத ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பார்த்த நமஸ்காரம். அம்மா, அதாவது ஜெகநாத்பூர்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அங்கே வந்து எப்படின்னா, இன்னும் வந்து அந்த காலத்தில் வந்து மக்கள் வந்து பின்தங்கி இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி பெண்கள் அடிமையாகவும் வறுமைக்கு உள்பட்டும் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அந்த ஜெகநாத்பூருங்கிறதுல. அங்கே வந்து அன்னப்பிரசாதம் தான் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி அந்த ஓம் பர்வதம், பசுபதிநாத்து, கைலாயம், கேதர்நாத்து, பத்ரிநாத்து, கங்கோதிரி, யமுனோதிரி இதெல்லாம் போகிறதுனால என்ன சக்தி கிடைக்குது அப்படின்னு அது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. சக்தி கிடைக்கிது ஒருத்தவங்க நமக்கு வந்து ஏதாவது தானம் பண்ணுவாங்க, தர்மம் பண்ணுவாங்க, ஒருத்தவங்கனால நமக்கு பாயுதா ஏதாவது லாபம் கிடைக்கும் நம்ம போகிறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. முதல்ல பக்தி நெறியோடையும் பாச நெறியோடையும் அங்கே போகணும். அப்போ தான் அது, இப்போ நான் இந்த தோசை நிவர்த்தி பண்ணுவேன், இந்த இடத்துக்கு போனால் எனக்கு தோசை நிவர்த்தி பண்ணுவேன், ஒரு பிராமணரை கூப்பிட்டு தோசை நிவர்த்தி பண்ணுறியேன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. அதில் வந்து தோசை நிவர்த்தி பண்ணியும் அது பலன் அளிக்காமல் போயிடும். ஆனால் நான் பாசமாக அவங்களுடைய பக்தி நெறியாக அவங்க மேலே வச்சிருக்கிற நிலையான ஒரு பாசம், அவங்களுக்காக நான் என்னுடைய உயிரை கொடுப்பேன். அவங்க கண்ணப்பனார் எப்படி கண்ணை கொடுத்தாரோ அவருக்காக என்னுடைய இது முடிஞ்சு போச்சு இப்போவா அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே நான் தயாராகிடுவேன். அந்த மாதிரி பக்தி கறந்த நிலையில் போகணும். அதே மாதிரி அவங்கள பார்த்தா உணர்வுபூர்வமாக தொடலாம். நம்ம இங்கிட்டலாம் வந்து யாரும் வந்து சிவனை தொடக்கூடாது பார்க்கக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா எண்ணங்கள் கலக்கமாக இருக்கும், கலங்கமாக இருக்கும்போது அவங்க தொடும்போது நல்லா இருக்காது. எண்ணங்கள் சுத்தத்தோடு சிவனை நம்ம திருவடியை நம்ம தொடும்போது அவருடைய பாதத்தை நம்ம போய் பிடிக்கிறதுக்கு சமம். அதனால் பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் மனங்கள் கலங்காமல் தூய்மையாக இருந்தால் அவரை அணைச்சிக்கிறலாம், தொட்டுக்கிறலாம், அவர் கூடயே திருவடியில் நம்ம வந்து சரணம் போகிறலாம். அதே மாதிரி இந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது நம்ம முன்ஜென்ம கர்மாக்கள் பூரா வந்து விலகிவிடும். அதே மாதிரி இப்போ நான் இங்கே எத்தனையோ பேர் தெரிஞ்சும் தெரியாமையும் பாவங்களை செய்துட்டு வந்து அவங்க பாவத்தை என்கிட்டயே கொடுத்துருவாங்க. அவங்கள தூய்மைப்படுத்தும் போது அந்த பாவங்களையும் எனக்கு சேரும். அதாவது எப்படி இப்போ ஒரு நோய் வந்தால் அந்த நோய் உள்ளவனை தொட்டால் அந்த நோய் உனக்கு ஒட்டுணுங்கிற மாதிரி பாவ கடக்குங்களும் அப்படித்தான். இருக்கிறதுலே பெரிய ஒரு துன்பம் எது தெரியுமா, தன்னுடைய துன்பத்தை காட்டிலும் பிறருடைய துன்பத்தை கண்டு நம்ம கண்ணீர் வடிக்கிறோமே, அவங்க துன்பத்தை போக்குறதுக்கு இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பாவத்தை கணக்கை கழிக்கிறதுக்கு நம்மளுடைய சக்தியெல்லாம் அதில் போயிடும். இப்போ நம்ம சக்தி மேலே கொண்டு கொஞ்சம் இருந்தால் தான் நம்ம மேற்கொண்டு மக்களை காப்பாற்றவோ நம்மளை தேடி வர்றவங்களுக்கு துன்ப நெறி போக்குறதுக்கும் சிவனை நாடணும்னா இந்த மாதிரி யாத்திரைகளில் போயிட்டு மனசில் எந்த கலங்கமோ எந்த ஒரு எச்சையும் எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாமல் ஒருநிலைப்படுத்தி சிவனையே கெதின்னு வாழும்போதும் நினைக்கும் போதும் நமக்கு இன்னும் சக்தி அளவு கடந்தது வரும். மனதில் வாயில் சொல்கிறது சக்தியாக வந்து நடக்கிறத காட்டிலும் மனதில் உதிக்கிறதும் அத்தனையும் நடக்கக்கூடிய தன்மையும் இந்த பஞ்சபூதங்கள் சக்தி சிவபெருமான் கொடுக்குறார். ஜெய் பலிநாதன். சாய் ஜெயம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களை தேடி வரும்.